திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1028, அதிகாரம் குடிசெயல் வகை. இது ஒரு ஜென் கதை. ஏழை மனிதன் ஒருவன் வறுமையில் வாடினான். அவனுக்கு உழைப்பின் மீது நம்பிக்கை இல்லை. அவனுடைய ஜாதகத்தில் அவன் எந்த காரியத்தை செய்தாலும் தோல்விதான் கிடைக்கும் என்று எழுதியிருந்ததால் அதை உறுதியாக நம்பிக்கொண்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் சோம்பேறியாக இருந்தான். அவன் நாட்கள் எல்லாம் துயரத்திலேயே கழிந்தன. ஒரு நாள் உண்பதற்கு கூட உணவு இல்லாமல் துன்பப்பட்டான். தன்னுடைய துயரங்களை யாரிடமாவது சொல்லி உதவி கேட்கலாம் என்று நினைத்து ஒரு ஜென் குருவை சந்தித்தான். குருவே, நான் எந்த செயலை தொடங்கினாலும் அது பயனளிக்காது என்று என் ஜாதகத்தில் எழுதியிருக்கிறது. அதனால் நான் எந்த வேலையிலும் ஈடுபடாமல் நிறைய துன்பங்களை சந்தித்து வருகிறேன். என் விதியை மாற்ற யாரால் முடியும்? என் கஷ்டங்களிலிருந்து எப்படி நான் விடுபடுவது என்று கேட்டார். குரு அவனை அழைத்து கொண்டு வெளியே வந்தார். ஒரு சிறிய கல்லை எடுத்து மேல் நோக்கி எறிந்துவிட்டு, நண்பனே, அதோ மேல் நோக்கி செல்கின்ற அந்த கல் எங்கே விழும் என்றார். ஐயா, அது இங்கேயேதானே விழும் என்றான். அந்த கல் வரும்போதே கையில் பிடித்து விட்டார் குரு. பின்னர் அவரிடம், மேலே சென்ற கல் அதே இடத்தில்தானே கீழே விழ வேண்டும்? நானோ அந்த இடத்திலே கீழே விழாமல் பிடித்து விட்டேன். கீழே விழ வேண்டும் என்பது நியதி, அதுதான் அதன் விதி. ஆனால் அந்த கல் கீழே விழுவதற்கு முன்பு என்னால் இப்படி கையாலே அதை பிடிக்க முடியும், அல்லது அதை அடித்து வேறு இடத்தில் விழச் செய்ய முடியும் என்று தூக்கி எறிந்தார். இதை போன்றதுதான் உன் ஜாதகமும் என்று அவரிடம் சொல்லி உன் விதியை மாற்றியமைக்க மற்றொரு புதிய விதியை உன்னால் செய்ய முடியும். புதிய விதி என்பது ஆழ்ந்த தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் கடும் உழைப்பும் இருந்தால் அது சாத்தியமாகும். உன் செயல்கள்தான் உன் வாழ்வை தீர்மானிக்கும் என்று கூறினார். விதி என்று ஓய்ந்திருக்க கூடாது என்பது அந்த ஏழை மனிதன் புரிந்து கொண்டான். புதிய மனோபலத்துடன் உற்சாகத்துடனும் வாழ்வை எதிர்கொள்ள அங்கிருந்து புறப்பட்டார். குடி உயர்வதற்கான செயல் செய்கின்றவருக்கு உரிய காலம் என்று ஒன்று இல்லை. சோம்பல் கொண்டு மானத்தை நினைத்து கொண்டு பணி செய்யாமல் இருந்தால் குடிப்பெருமை கெடும் என்பதை குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சோம்பி இருந்தால் குடும்பம் கெடும், உழைத்து மகிழ்ந்தால் குடும்பம் உயரும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.